நீங்க வந்து ஒரு விஏசி யூசரா இருக்கீங்கன்னா எப்படி வந்து உங்களோட கால் ஹிஸ்டரியே கம்ப்ளீட்டா வந்து எடுக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். விஐ ஆப் வந்து பிளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட விஐ நம்பர் கொடுத்து லாகின் பண்ணி ஓபன் பண்ணிடுங்க. அந்த ஆப் நீங்க ஓபன் பண்ணதுமே கீழே பாத்தீங்கன்னா மை அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே அப்டேட் ப்ரொஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே அங்கே வந்து இமெயில் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, இமெயில் வந்து என்டர் பண்ணிடுங்க. உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு இமெயில் ஐடியை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுமே அந்த இமெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்னன்றதை மெயிலில் செக் பண்ணிவிட்டு அந்த ஓடிபி அந்த இடத்துல என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களோட மெயிலை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். நீங்கள் வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த பேஜ் இருக்கும். ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் ஹிஸ்ட்ரி அண்டு ப்ரீபெய்ட் பில்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இமெயில் பில் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் 6 மந்த்துக்கான கால் ஹிஸ்ட்ரியை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வந்து எடுக்க முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக லாஸ்ட் 6 மந்த்தை நீங்கள் அப்படியே வந்து எடுக்க முடியாது. ஒரு ஒரு மந்த்தாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கால் ஹிஸ்ட்ரியை லாஸ்ட் 6 மந்த்துக்கு உங்களால் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் எந்த மந்த்தோட கால் ஹிஸ்ட்ரியை வந்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட்டு நீங்கள் அந்த மந்த் அதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுமே கீழே பார்த்தீங்கன்னா இமெயில் பில் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்வஸ்ட் வந்து சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து வரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரெக்வஸ்ட் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 ஹவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஐ தரப்புலேருந்து உங்களோட அந்த கால் ஹிஸ்ட்ரி பிடிஎஃப் வந்து ஃபைல் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ 1 ஹவர் கழிச்சதுக்கப்புறம் உங்களோட மெயிலை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயில் வந்திருக்கும். ஸோ அந்த மெயிலில் நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணதுமே நீங்கள் டைரெக்டாக வந்து ஓப்பன் பண்ண முடியாது, அதில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து போடுற மாதிரி வந்திருக்கும். ஸோ பாஸ்வேர்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா வந்து பாலமுருகன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஃபோன் நம்பரில் லாஸ்ட்டில் 4 இருக்க டிஜிட் நம்பரை வந்து என்டர் பண்ணும். இப்போ என்னோடய ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 0 அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போது என்னோடய பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு 2 லெட்டர் பிஏ, அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 லெட்டர் நம்ம என்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்னோடய ஃபோன் நம்பரில் இருக்கக்கூடிய லாஸ்ட்டு 4 டிஜிட் அதை வந்து என்டர் பண்ணிடணும். ஸோ என்டர் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும், அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்வேர்டு. ஸோ உங்களோட நேமில் ஃபஸ்ட்டு 2 லெட்டரை நீங்கள் வந்து ஸ்மால் லெட்டரில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட விஐ நம்பர் இருக்குல்ல, ஸோ அந்த நம்பரில் லாஸ்ட்டு 4 டிஜிட் உங்களோட மொபைல் ஃபோன் நம்பரோட லாஸ்ட்டு 4 டிஜிட் நம்பரை நீங்கள் அந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிடணும், அதுதான் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு. ஸோ அதை என்டர் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்ததுமே உங்களோட கால் ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக வந்திருக்கும், நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா செக் பண்ணி வந்து பார்த்துக்க முடியும். எப்படி வந்து விஐ கால் ஹிஸ்ட்ரி வந்து எடுக்கிறது அப்படிங்கறத டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க, எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் வந்து ரிப்ளை பண்றேன். வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தியும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அதற்கான வீடியோஸ்மே சீக்கிரமாக நம்மளோட சேனல்ல வரும்.